என்னை விட்டுவிட்டு வேறொருவருக்கு வழிபாடா, என்னை விட்டுவிட்டு வேறொருவருக்கு பூஜையா? அல்லாஹ் அக்பர். மக்கள் என்ன செய்கிறார்கள்? ஆற்றை வணங்குகிறார்கள். ஆற்றை, ஆறு தண்ணி ஓடுதல், ஆறு அதை வணங்குகிறார்கள். கடலை வணங்குகிறார்கள், மேகத்தை வணங்குகிறார்கள், இந்த பூமியை வணங்குகிறார்கள், வானத்தை வணங்குகிறார்கள், சூரியனை வணங்குகிறார்கள், மனிதனை வணங்குகிறார்கள், இறந்தவனை வணங்குகிறார்கள், உயிராக உள்ளவனை வணங்குகிறார்கள், பறவையை வணங்குகிறார்கள், மிருகத்தை வணங்குகிறார்கள். தான் யார் என்பதை அறியாத வாயற்ற உயிரற்ற ஜீவராசிகளை வணங்குகிறார்கள். அல்லாஹ் கேட்கிறான், அல்லாஹ்வுடன் அந்த ஏக இறைவுடன் இவையெல்லாம் வணக்க வழிபாடுகள் செய்யப்படுவதற்கு தகுதியானவையா? மனிதனே நீ சிந்தித்து பார்க்க கூடாதா? வானத்தை படைத்தது நான் என்று சொல்லுகிறாய், பூமியை படைத்தது அந்த இறைவன் என்று சொல்லுகிறாய், சூரியனை படைத்தது அந்த இறைவன் என்று சொல்லுகிறாய், உனக்கு உணவு அளிக்க இந்த தாவர வர்க்கங்களை படைத்தது அந்த இறைவன் என்று சொல்லுகிறாய். அப்படி இருக்க அந்த இறைவனை விட்டுவிட்டு இன்னொருவருக்கா வழிபாடு? இன்னொருவருக்கு முன்பா நீ தலை குனிகிறாய்? இன்னொருவனுக்கு முன்பா நீ தலை சாய்க்கிறாய்? இன்னொருவனிடத்திலேயா நீ உனது நம்பிக்கையை வைக்கிறாய்? உனது பாரத்தை சுமத்துகின்றாய்? உனது அச்சத்தை வெளிப்படுத்துகிறாய்? உனது ஆதரவை வெளிப்படுத்துகிறாய்? அல்லாஹும்மா அல்லாஹ் பல்ஹும் கௌமியாதிலூன். நீங்கள் எப்படி அநியாயம் செய்கிறீர்கள்? எப்பேற்பட்ட மகத்தான அநீதி செய்கிறீர்கள்? தந்தை இருக்க, தந்தை உயிருடன் இருக்க, தனது பெற்ற தந்தை உயிருடன் இருக்க, அந்த தந்தையை விட்டுவிட்டு பிள்ளை இன்னொருவரிடத்திலே சென்று அந்த தந்தையிடத்திலிருந்து எல்லா விஷயங்களையும் எல்லா தேவைகளையும் அனுபவித்துக் கொண்டு இன்னொருவரிடத்திலே சென்று அத்தா அப்பா தந்தையே என்று சொன்னால் அந்த தந்தை எவ்வளவு வேதனைப்படுவார்? அந்த தந்தையுடைய கோபம் எவ்வளவு பயங்கரமானதாக இருக்கும்? யோசித்து பாருங்கள். அந்த உயிருள்ள இறைவன், அந்த ஒப்பற்ற ஏக இறைவன் உயிருடன் இருக்கிறான், அவன் இறந்து விடவில்லை. அவன் நம்மை கண்காணித்துக் கொண்டிருக்கிறான், அவன் நம்மை மறந்து விடவில்லை. அவன் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறான், நம்மை அவன் அலட்சியப்படுத்தவில்லை. அந்த இறைவனுடைய அருட்கொடைகளை எல்லாம் அனுபவித்துக் கொண்டு அவன் படைத்த உணவை, அவன் நமக்கு கொடுத்த உணவை, அவன் நமக்கு கொடுத்த இந்த கண்ணியத்தை அல்லாஹுவை தவிர, அந்த இறைவனை தவிர ஒரு படைப்பினத்துக்கு செய்யும் பொழுது அவன் என்ன சொல்கிறான் தெரியுமா? பல்ஹும் கௌமு யாதிலூன். மனிதனே, நீ மிகப்பெரிய நன்றி கெட்டவனாக இருக்கிறாயே, மிகப்பெரிய அநீதி செய்கிறாயே, அக்கிரமம் செய்கிறாயே. அக்கிரமத்திலேயே, அநீதியிலேயே, அழிச்சாட்டியத்திலேயே மிகப்பெரிய அக்கிரமம், அநீதி, அழிச்சாட்டியம் என்ன தெரியுமா? வணக்க வழிபாடுகளை, வழிபாடுகளை, பிரார்த்தனைகளை, நம்பிக்கைகளை அல்லாஹுவை தவிர, அந்த ஏக இறைவனை தவிர படைப்பினங்களுக்கு செய்கிறார்கள் அல்லவா மனிதர்கள். இதுதான் மிகப்பெரிய அநியாயம். இந்த அநியாயத்தின் காரணமாகத்தான் இந்த உலகத்தில் உள்ள மக்களை அல்லாஹ் சோதித்துக் கொண்டிருக்கிறான். இந்த காற்றை கொண்டு, மழையை கொண்டு, இந்த நிலநடுக்கங்களை கொண்டு, நோய் நொடிகளை கொண்டு, அச்சத்தை கொண்டு இறைவன் மக்களுக்கு சோதனையை கொடுத்துக் கொண்டிருக்கிறானே. அதற்கு காரணம் என்ன? மனிதன் செய்யக்கூடிய இந்த பயங்கரமான அநியாயத்தின் காரணமாக, அழிச்சாட்டியத்தின் காரணமாக, இந்த பெரிய பாவத்தின் காரணமாக. இன்னைக்கு என்ன தெரியுமா கேவலமான நிலைமை? இந்த முஸ்லிம் சமுதாயம், குரானை பெற்ற சமுதாயம் என்ன தெரியுமா சொல்லுவாங்க? ஷாஹுல மீது நாயகம் பதில் சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு, ஷாஹுல மீது நாயகம் பதில் சொல்லுவாங்க. கப்பல் வந்து கொண்டிருந்ததாம், அவர்கள் கூக்குரல் இட்டார்களாம், இங்கிருந்து கண்ணாடி சில்வி சென்று அந்த கப்பலில் உள்ளவர்களை காப்பாற்றியதாம். யார் ரப்பல் ஆலமீன்? யார் அல்லாஹ்? யார் இறைவன்? அல்லாஹ் கேட்கிறான், நீ கஷ்டத்தில் இருக்கும் பொழுது உனக்கு உதவி செய்தவன் நான் என்று சொல்லுகிறான். யாரும் கிடையாது, எந்த சிலையும் கிடையாது, எந்த அவுளியாவும் கிடையாது, எந்த தனி மனிதனும் கிடையாது. கஷ்டத்தில் இருக்கக்கூடிய மனிதன் அவன் யாராக இருந்தாலும் சரி, இறைவனை ஏற்றுக்கொண்டவனாக இருக்கட்டும், இறைவனுக்கு வழிபாடுகள் செய்பவனாக இருக்கட்டும், அல்லது இறைவனே இல்லை என்று மறுக்கக்கூடிய நாத்திகனாக இருக்கட்டும், அவனுக்கும் பிரச்சனை என்று சொன்னால் உதவி செய்பவன் அந்த இறைவன் தான். இந்த உலகத்திலே அவன் அப்படித்தான் தனது கருணையை பொதுவாக்கிவிட்டான். இந்த உலகத்திலே அவன் தன்னை வணங்குபவர்கள், தன்னை வணங்காதவர்கள், தன்னுடைய சொல்படி நடப்பவர்கள் அல்லது தனக்கு மாறு செய்பவர்கள் என்று பிரிப்பது கிடையாது. இந்த உலகத்தில் அவன் தனது கருணையை, அருளை பொதுவாக்கிவிட்டான்.